ஒட்டுமொத்த உலகமே பாதிக்கப்பட்டுகிட்டு இருக்க இந்த ஆட்கொள்ளி நோய்க்கு பல்வேறு பிரபலங்களும் பல்வேறு நடிகர்களும் அவங்களால முயன்ற உதவிய செஞ்சுகிட்டு வராங்க. அந்த வகையில பார்க்கும் போது தமிழ்நாட்டுல பெரிய நடிகர்கள் ரஜினிகாந்த், அஜித், கமலஹாசன், விஜயகாந்த், சிவகார்த்திகேயன், சூர்யா, ராகவ லாரன்ஸ் இவங்கெல்லாம் உதவி பண்ணாங்க. ஆனா நடிகர் விஜய் என்னப்பா பண்ணாரு அப்படின்னு தமிழ்நாட்டுல அவருக்கு தானே ரசிகர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு, அவர் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே பண்ணலையா அப்படின்ற மாதிரி பல்வேறு சர்ச்சை கேள்விகளை எழுந்துகிட்டு வந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் சவுக்கடி கொடுக்கற மாதிரி தளபதி விஜய் இந்த ஆட்கொள்ளி நோய் தடுக்கிற விதமா நிவாரண தொகையா 1,30,00,000 கொடுத்திருக்காரு. அதுல பிரதமர் நிவாரண நிதிக்கு 25,00,000, தமிழக முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு 50,00,000, கேரள அரசுக்கு 10,00,000, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, புதுச்சேரி போன்ற மாநிலங்களுக்கு தலா 5,00,000 தளபதி விஜய் அதிரடியா இந்த நிவாரண தொகையை கொடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுல பெரிய நடிகர்கள்லாம் நிவாரண தொகை கொடுத்திருக்காங்க, தளபதி விஜய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்வி கேட்டவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு சவுக்கடியா தான் இருக்கும். தளபதி விஜயோட ரசிகர்கள் ஏற்கனவே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு களப்பணியில அப்பப்ப வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எடுத்துக்காட்டா கஜா புயலா இருக்கட்டும், சென்னை வெள்ளமா இருக்கட்டும், ஆதரவற்ற முதியோர்களுக்கு தினமும் இலவசமா காலை உணவு வழங்குறதா இருக்கட்டும், இப்ப இந்த ஆட்கொள்ளி நோய்க்கு பாடுபட்டுகிட்டு இருக்க காவலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்களுக்கு உணவு வழங்குறதா இருக்கட்டும்னு தளபதி விஜய் ரசிகர்கள் ஏற்கனவே பல்வேறு நல சேவைகளை பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஆனா மக்கள் மத்தியில என்ன பேச்சு எழுந்துச்சுன்னா பெரிய பெரிய நடிகர்கள்லாம் அதிகாரப்பூர்வமா அரசாங்கத்துக்கு பணம் கொடுக்கறாங்க, ஆனா தளபதி விஜய் இன்னும் ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் வந்துச்சு. இப்படி பேச்சு வருதுன்னு தளபதி விஜய் கொடுக்கற ஆள் கிடையாது. ஏன்னா தளபதி விஜய் இந்த ஆட்கொள்ளி நோய்க்கு போராடுற பல்வேறு சமுதாய பணி பண்றவங்களுக்கு ஏற்கனவே பல நலத்திட்ட உதவிகள் மறைமுகமா பண்ணிக்கிட்டு தான் வராரு. தளபதி விஜய் இப்ப கொடுத்த 1,30,00,000 தமிழக அரசுகிட்ட வெளியிட வேணாம் அப்படின்னு சொன்னா கூட இந்திய அரசு இது அதிகாரப்பூர்வமா யாரு பணம் கொடுத்தாங்க அப்படின்ற அதிகாரப்பூர்வமா வெளியிட்டே ஆகணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காண்டிதான் இப்ப தளபதி இந்த பணத்தை கொடுத்ததும் செய்தியா வெளியில வந்திருக்கு. தளபதி விஜய் இது மட்டும் இல்ல, மருத்துவர்களும் செவிலியர்களும் நம்மளுக்காண்டிதான் போராடுறாங்க. போராடினவங்க இந்த நோய் தாக்கி இறந்து போயிட்டா அவங்களுக்கு ராணுவ மரியாதை பண்றதா ஒரு நல்ல விஷயமாவும் இருக்கும். அதை பண்ணலன்னா கூட பரவாயில்ல, அவங்கள பொதுக்க தமிழக மக்கள் இடமாவது கொடுக்கணும். அப்படி இடம் கொடுக்கறதா மனிதம் அப்படின்ற ஒரு சொல்லுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கும். நம்மளுக்காக வேலை பார்க்கிற தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், சுகாதாரத்துறையினர், தமிழக அரசாங்க அதிகாரிகள் உட்பட எல்லாருக்குமே நாம ஒத்துழைக்க வேண்டியதும் அவங்கள கௌரவப்படுத்த வேண்டிய கட்டாயத்திலையும் நம்ம எப்பவுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவுரையையும் தமிழக மக்களுக்கு தளபதி விஜய் கொடுத்திருக்காரு. தளபதி விஜய் கொடுத்த இந்த 1,30,00,000 பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. தளபதி விஜயோட ரசிகர்கள் தமிழக மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு களத்துல இறங்கி நலப்பணிகள் செய்யறத பத்தியும் உங்க கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மேலும் தளபதி விஜய் பத்தின உடனடி அப்டேட்டுகளுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியா வந்துடும்.